பள்ளி பருவத்தில் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாட்டு, நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியங்களுடன் நடைபோடும் இன்றைய சிறுவர்கள் மத்தியில் இனம் கண்டுபிடிக்கப்பட்டவர்தான் நாம் பார்க்கும் இந்த ஜனார்த்தனன். வணக்கம் ஜனா. வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து லைலா விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹாபிஸ்லாம் ஆர்ட் தான், பெயிண்டிங்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜனா, எதனால நீங்க லைலா காலேஜ் சூஸ் பண்ணீங்க? நான் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு நான் மல்டிமீடியா பண்ணேன். மல்டிமீடியா முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு எங்கே ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கும்போது லைலாவில் வந்து நம்ம ஃபாதர் ராஜநாயகம் ஃபாதர் பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்டேன். அவர் வந்து நீ வந்து இங்கே விஎஃப்எக்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னார். உடனே வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜனா, ஓவியம்னா உங்களுக்கு நினைவில் வருது என்ன? ஓவியம்னா வந்து எனக்கு இந்த கிருஷ்ணர் படம், இந்த மாதிரி ஒரு சீனரிஸ், இந்த மாதிரி ரவிமர்மா பெயிண்டிங்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்ட் ஜெயராஜ் அவரோட பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் தான் எனக்கு ஞாபகம். ஏன்னா நீங்கள் வரைஞ்ச ஓவியத்தில் மற்றவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? நான் நிறைய கார்ட்டூன்ஸு சீனரிஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வரைவேன். எதுவும் செப்பரேட்டாக இருக்காது. கார்ட்டூன் சீனரிஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய இந்த பீச் சைடு வரைகிறது, நிறைய இந்த சீனரிஸ்க்கு இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா வாயில் வரைகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவர் சின்ன கொடுத்த க்ளூ தான் அது. அந்த க்ளூ பிடிச்சிட்டு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பல்லுலெல்லாம் குத்திக்கும், ரத்தம் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது வழியில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஃப்ளூயண்ட்டாக வரைகிற அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு விபத்து வந்து எப்போ நடந்தது? நான் வந்து 8 வயசு இருக்கும்போது நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சனிக்காமல் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு விளையாட போயிட்டேன். மாடியில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சென்ட்ரிங் ராட் வந்து ஓரமாக வச்சுருந்தாங்க. அது வந்து எப்படின்னா துணி காய போட்டும்போது பறந்து விழுந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அதை எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஹை டென்ஷன் ஒயர் போயிட்டுது மாடிக்கு பக்கத்தில். அது போயிட்டு இருக்கும்போது அதில் விளையாடிக்கும்போது அதில் டச் ஆகிடுச்சு, கம்பி பிடிச்சிடுச்சு. பிடிச்சிட்டு அது ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் நியூட்ரல் லைன் போயிட்டு இருந்தது, அதுலேயும் பட்டுடுச்சு. பட்டோன்னே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே கரண்ட்டு கட்டான பிறகு தான் அப்பாலாம் ஓடி வந்தாங்க மேலே. ஓடி வந்து பார்த்துட்டு தூக்கிட்டு போயிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஓபியில் நின்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்புறம் அங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போது 13 சீஃப் டாக்டர் வந்து அட்டன் பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் சீனிராஜ், அவர் தான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார். அவர் வந்து அவர் தான் எனக்கு ஆம்புலேட் பண்ணார், 2 கை 1 கால். அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்போ விசிட்டு வரும்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, டாக்டர் இது மாதிரி 2 கை ஆம்புலேட் பண்ணிட்டீங்களே நான் அப்படியே ஸ்கூல் போவேன் அப்படின்னு கேட்டேன். இப்போ வந்து அவர் சொன்னார், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் வந்து வாயில் வந்து வரைகிறாங்க, அது மாதிரி நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். உடனே சரி டாக்டர் சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட வந்து ஈவினிங் நோட்புக் பென்சில் கேட்டேன். அந்த அப்பா வந்து தயங்கினார், இவன் எதுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் சரி வாங்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு எனக்கு நோட்புக்கு பென்சில் வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு அப்போ ஸ்கூல் போயிட்டுருக்க டைமில் எழுதுனதுனால இப்போ அதை வச்சு ஏபிசிடி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அம்மா வந்து இந்த கோலம் இதெல்லாம் போடுவாங்க, அது அது மாதிரி வரைய பழகி அப்புறம் நிறைய டிராயிங்ஸ்லாம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸ்லாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, கலர் பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கும்போது கேகே நகர் ரியாபிலிட்டேஷன் சென்டர் வந்தோம், ஆர்டிஃபிஷியல் லிம்ப் பொருத்தத்துக்காக வந்தோம். அங்கே இருக்கும்போது அங்கே சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் அங்கே சோஷியல் ஒர்க் பண்ண வரவங்கலாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க, இது மாதிரி நல்லா பண்ணுற சரி ஏன் டிராயிங் காம்படிஷனில் கலந்துக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தயக்கம் எப்படி வெளியே போகிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங் காம்படிஷன் கலந்துக்கிட்டேன், வந்து விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிராயிங் காம்படிஷன் கலந்துக்கிட்டேன் 2000. இப்போ வந்து நான் எதிர்பார்க்கல, அட்டன் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான் கிடச்சிது, அதிலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ வந்து தினமணி பத்திரிகையில் வந்து வாய் மைய வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் போட்டு ஃபுல்லாக போஸ்டர்லாம் போட்டாங்க. இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நம்ம பேர் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். டே அண்ட் நைட்டு நல்லா பெயிண்டிங்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தேன். இப்போ வந்து 150 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் அண்டு ஸ்டேட் லெவலில்.
அப்புறம் ரெண்டு ஸ்பெஷலாக வந்து ரெண்டு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பெஸ்ட் கிரியேட்டிவ் சைல்டு அவார்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த அவார்டு வாங்கினேன். அப்புறம் வந்து இன்னொரு அவார்டு வந்து பாலஸ்ரீ அவார்டு, நம்ம பெரியவங்களுக்கு எப்படி வந்து பத்மஸ்ரீ அவார்டு தராங்களோ அது மாதிரி இந்த காம்படிஷனுக்கு வந்து பாலஸ்ரீ அவார்டு. அது வந்து ஒரு த்ரீ ஸ்டேஜஸ், அது எப்படின்னா ஜோனல் லெவல், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், அப்புறம் நேஷ்னல் லெவல் நடக்கும். இது வந்து நேஷ்னல் லெவல் வந்து ஃபைனல் காம்படிஷன் டெல்லியில் தான் நடக்கும். டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு கவரில் தான் வரும். நம்ம வந்து காம்படிஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க, சீல் ஓப்பன் பண்ணி டாபிக் தருவாங்க. அப்புறம் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு யோசிச்சுங்க, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு காம்படிஷன். அப்புறம் வந்து காம்படிஷன் முடிச்சுட்டு அந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும், செலக்ட் ஆனவங்களாம். இப்போ வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காக நான் என் பேர் வந்தது. அப்புறம் திருப்பி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ராஷ்டிரபதி பவனில் நடந்தது. ஜனார்த்தனன் வந்து ஒரு சின்ன வயசில் 8 வயசில் ஒரு விபத்தில் சிக்கி இதை போல ரெண்டு கை ஒரு கால் இழந்துட்டார். அவர் 8 வயசாக இருக்கும்போது மாடியில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு இரும்பு சென்ட்ரிங் ராடு கம்பி எடுத்து கையில் சுவட்டிகிட்டு இருந்தார். அப்போ அது வந்து பக்கத்தில் இருந்த மின்சார ஒயர் கம்பியில் பட்டுடுச்சு. அந்த விபத்தில் அவர் வந்து உடல் முழுவதும் எரிஞ்சிடுச்சு. இதில் வந்து டாக்டர் வந்து ரெண்டு கை ஒரு காலை ஆம்புடேட் பண்ணி எடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. உங்கள் கை கால் இழந்ததுக்கப்புறம் லைஃப்பில் ஊக்கப்படுத்தினது யார்? முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ் தான் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காம்படிஷன் போகும்போது கூட வருவாங்க, வந்து அங்கே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கூல்லேயும் நான் படிக்கும் போது ஸ்கூல்லேயும் நல்லா டீச்சர்ஸ் எல்லோரும் ப்ரின்ஸிபல்ஸ் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு காம்படிஷன் போகும்போது பர்மிஷன் தருவாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுறவங்களாம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்திய அளவில் 30,000 பேர் கலந்துக்கிட்ட போட்டியிலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி உங்களோட உணர்வு என்ன? ஒரு ஒரு வாட்டியும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் நான் ஒரு 5 இயர்ஸாக கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் எங்கே போனாலும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம்படிஷனும் நான் போகும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எல்லோரும் வந்து பேசிப்பாங்க, இந்த பையன் வரான்டா, இவன் வந்து இவன் எப்பவுமே வந்தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிடான், இந்த வாட்டி அவன் வந்து அடிப்பான்னு நினைக்கிறான் சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் அந்த இது இருக்கும். அதை பார்க்கும்போது ஓ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குது சொல்லிட்டு இன்னும் நல்லா ட்ரை பண்ணிட்டுனாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து சரி ஏன் நம்ம மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கூடாது சொல்லிட்டு சில காம்படிஷன்ஸ்லாம் நான் மற்றவங்க விட்டு கொடுத்தேன். நீங்கள் வாயில் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, இதை பார்த்துட்டு அரசாங்கம் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க, இதே வந்து இப்போ எல்லா மாற்றுத்திறனாலையும் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2008 எக்ஸாம் அட்டன் பண்ண நான் பப்ளிக் எக்ஸாம் வந்து கேட்டாங்க எனக்கு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் வேணுமா உனக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்தா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுப்பேன், டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுப்பேன்னு சரி சொல்லிட்டு அவங்க ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு உங்களுக்கு வந்து 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, இந்த வந்து ஜியோ வந்து எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. ஜனா உங்களை பார்த்து லைஃப்பில் இன்ஸ்பைர் ஆனது யார் ஜனா? நிறைய பேர் என்னை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போவேன், அவேர்னஸ் ஃபங்க்ஷன்ஸு, மெயினாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய போவேன். நீங்கள் வாயில் ஓவியம் வரைஞ்சிட்ருக்கீங்க, கம்ப்யூட்டர்லேயும் கிராஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது? நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதுலேயும் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய வந்திருக்கு, நம்ம இங்கே வரையும் போதே கம்ப்யூட்டரில் வந்து நம்மளோட ஸ்கெட்ச் வந்துடும், நம்ம இங்கேருந்தே வரையலாம், இந்த வயர்லெஸ் மூலிமா வந்துருச்சு நிறைய. அதனால் வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது நிறைய. இப்போ சிஜியில் வந்து இப்போ நான் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இப்போ அதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பற்றி சொல்லுங்கள். அப்பா வந்து அப்பா பேர் பிஎஸ் கேசவன், அப்பா வந்து இப்போ பிரிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அம்மா பேர் வந்து புவனேஸ்வரி, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், தங்கச்சி வந்து இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பேர் சந்தியா. உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க? அப்பா அம்மா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல்லாக இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க, கூடவே ஹாஸ்பிட்டல்லே இருந்து தான் எனக்கு ஃபுல்லாக எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க.
உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத சம்பவம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதான் வந்து என்னோட செகண்ட் நேஷ்னல் அவார்டு தான், வந்து ராஷ்டிரபதி பவனில் நடந்தது. வந்து ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கையில் வாங்கினது. எங்கே எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் எந்த இது வாங்கினாலும் அதுதான் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு. அது வந்து யாருக்கும் சான்ஸ் கிடைக்காது, ரொம்ப பெரிய விஷயம். உங்களை பற்றி அதிகமாக பேசுகிறது யார், வீட்லேயா இல்லை வெளியேவா? அப்பா தான் வந்து எப்போ எங்கே போனாலும் அப்பா தான் கூட வருவார். என்னை பற்றி அப்பா தான் நிறைய தெரிஞ்சது, முழுசாக தெரிஞ்சது அப்பாவுக்கு தான் நிறைய. எங்கே போனாலும் அவர் தான் வந்து என்னை பற்றி பேசுறது, எல்லாமே அவர் தான். ஜனா நீங்கள் நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, இன்னும் என்ன அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இப்போ ஒரு பெரிய அனிமேட்டர் ஆகணும்னு தான் நான் ஆசை. இந்த அடுத்து நெக்ஸ்ட்டு படம்லாம் டைரக்ட் பண்ணலான்ட்டு ஒரு எய்ம் இருக்குது, ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த விபத்து நடக்கலைன்னா உங்கள் லைஃப்பில் இப்படி சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பெயிண்டிங்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதில் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கூட பார்த்துக்க முடியாது, அதை பற்றி கூட தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒரு உலகம் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக இது இது மாதிரி ஆனதுனாலுக்கு அப்புறம் தான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இருக்கிறது தான் என்னோட பாசிட்டிவ். விட்டோம், அப்படியே விழுந்து விட மாட்டோம், மீண்டும் எழுவோம் என்ற வார்த்தைகளை வாழ்வாக்க சிறு முயற்சிகளை கையாள ஆரம்பித்தார் ஜனார்தனன். அவருக்கு கையில் கிடைத்த வைரமாய் அவர் தீட்டிய ஓவியம் தன்னுடைய கையால் அல்ல, காலால் அல்ல. எந்த வாயால் நாம் பிறரை பழிக்கிறோமோ அதே வாயால் தான் அவர் இந்த ஓவியங்களை தீட்ட ஆரம்பித்தார். அதன் விளைவு மேலே எரியப்பட்ட கல் கீழே விழுந்தாக வேண்டும் என்பதாய் ஓவியங்களை வரைய வரைய அவருக்கு பேரும் புகழும் உயர ஆரம்பித்தன. ஃபியூச்சர்ல உங்களோட ஆம்பிஷன் என்ன? இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் நிறைய பண்ணணுன்ட்டு தான் இருக்கேன். அதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல எனக்கு. இன்னும் ஒரு டைரக்ஷன் லைன்ல போகலான் இருக்கேன், அதுதான் என்னோட ஃபியூச்சர். லைஃப்ல உங்களோட அச்சீவ்மெண்ட்னா என்ன? இப்போ ஏதாவது பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பண்ண முடியாத ஒரு படம் பண்ணணும்ட்டு தான் என்னோட. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு மெயினாக சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்னை காப்பாற்றின என்ன டாக்டர் டாக்டர் சீனிராஜ் அவருக்கு வந்து முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். அவர் காப்பாற்றலன்னா இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா அவங்க வந்து வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்கணும். அவங்க வந்து வெளியில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்க அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் இருக்கு அதை வந்து கண்டுபிடிக்கணும். வெளியே வந்து மற்றவங்களாம் என்ன பண்றாங்க, மற்றவங்களாம் என்ன சாதிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்ற அதை வந்து வளர்த்துக்கணும். நான் வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கணும் அதே மாதிரி நீங்களும் பெருசாக சாதிக்கணும். இந்த ப்ரோக்ராம் பார்க்குற வியூவர்ஸ்க்கெலாம் வந்து என்ன சொல்றேன்னா, நானே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கும் போது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம், உங்களால் முடியும். உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும், நிறைய விஷயம் பண்ணணும். இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமை சேர்க்கணும். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படின்னா நம்ம பாசிட்டிவ் ஜனா பற்றி பார்த்துருந்தோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.